தனியார் பஸ் நிலையம் சம்பந்தமாக அன்புக்குரிய நண்பர் துல்சான் அவர்கள் மிகவும் ஆசுவாசப்பட்டு தனது பேச்சு கட்டுப்பாடை மீறி சில வார்த்தைகளை பிரயோகித்திருப்பது அவரை நினைக்க பாவமாக இருக்கின்றது. உண்மையாகவே எனது பேட்டியை அவர் முழுமையாக விளங்கி கொள்ளவில்லை. அந்த பேட்டியில் மிகவும் தெளிவாக நான் கூறியிருக்கின்றேன், தனியார் பஸ் கம்பெனி லிமிடெட் அரூஸ் அவர்கள் தலைவர், அதன் தலைவர் அரூஸ் அவர்களின் பிரயத்தனத்தில் அல்லது வேண்டுதலில், அதனுடன் இணைந்து அந்த ஓஐசியாக இருக்கும் பொறுப்பதிக அதிகாரியாக இருக்கும் முசாதிக் அவர்களும் இணைந்து விண்ணப்பித்ததன் அடிப்படையில், டிஜிஎம் டிஎம் அவர்களிடம் விண்ணப்பித்ததன் அடிப்படையில், அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க முழுக்க முழுக்க இந்த பணத்தை கல்வி அமைச்சர் கொடுத்திருக்கின்றார். அவரின் நினைவாக தான் கல்முனைக்கு எதுவும் செய்யவில்லை, நான் ஏதாவது ஒரு பதிவை வைக்க வேண்டும் என்று அவருக்காக அதை செய்திருக்கின்றார் என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை அன்புக்குரிய ரம்சான் அவர்கள் அவர் எல்எல்பி படித்ததாக நான் அறிகின்றேன். அவர் இதை அந்த பேட்டியை விளங்கிக் கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த பேட்டி இரண்டையும் பார்க்கின்ற நண்பர்கள் சகோதரர்கள் ஒழுங்காக விளங்கிக் கொள்வார் என்று நினைக்கின்றேன். இதை முழுக்க முழுக்கவே அமைச்சர் விமலவீர திசாநாயக்கா அவர்கள்தான் செய்தார் என்பதில் எந்த இரண்டாவது கருத்தும் இல்லை. அவர்தான் செய்தார். அவரை அந்த 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 நிகழ்வுக்கு அழைக்கவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். அதை மேயர் பின்பற்றி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறியமை இந்த தனியார் பஸ் கம்பெனி லிமிடெட்டை சார்ந்த தலைவர் அவர்களையும் அதன் உறுப்பினர்களையும் ஓஐசியாக இருக்கும் பொறுப்பதிகாரியாக இருக்கும் முசாதிக் அவர்களையும் மிகவும் வேதனைக்குட்படுத்தி இருப்பதாக நான் அறிகின்றேன். ஆனாலும் அந்த பஸ் நிலையத்தில் இன்னும் உள்ள வேலைகள் இருப்பதை நினைந்து அந்த இந்த விடயத்தில் இதை மேம்படுத்தாமல் விடுவதன் நல்லது என்பதை நான் நினைக்கின்றேன். வெகு விரைவில் உண்மையான நிகழ்வுகளை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அரூஸ் அவர்களையும் ஓஎஸ்இ முசத்திக் அவர்களையும் சந்தித்தால் அவர்கள் கூறுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து அவர் கூறியிருக்கின்றார், பொறுத்து கொள்ள முடியாமல் நான் போட்டு கொடுத்ததாக அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களிடம் அவரை நீக்கிவிட்டு எண்ணெய் போடும்படி போட்டுக் கொடுத்ததாக அவர் கூறினார். அமைச்சர் அதாவுல்லாவுக்கும் எனக்கும் இருக்கின்ற நட்பு 1986 கடைசியில் ஆரம்பிக்கப்பட்ட நட்பு. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உதயத்திலிருந்து மாகாண சபை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருடன் நான் அந்த நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த போது அமைச்சர் அதாவுல்லா இணைந்து கொண்டவர். அன்றிலிருந்து இன்று வரையும் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். எங்களுக்குள் கட்சி ரீதியான விடயங்களில் மற்ற கொள்கை ரீதியான விடயங்களில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். ஏற்கனவே அப்படி ஒன்றாக இருந்தது. தற்போது தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் என்ற விடயங்களில் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இன்னமும் நண்பர், நல்ல நண்பர்கள். அவரை பொறுத்தவரையில் அவர் நல்லதொரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர். அவர் அக்கறை பற்றிக்கும் அவர் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் செய்திருக்கின்ற சேவைகளில் அதை நம்பக்கூடியதாகவும் உள்ளது. ஆனாலும் அத்தாவுல்லா அவர்கள் சென்ற பொதுத் தேர்தலில் என்னை தேசிய காங்கிரஸில் இணைத்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை அவராக என்னிடம் கேட்கவில்லை. ஏனென்றால் அவரின் நட்பு என்னை கேட்க விடவில்லை. வெளி பலர் என்னிடம் கேட்டார்கள். அதே போல பல காலங்களில் அவர் என்னுடன் நட்பை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்லதொரு மனிதராக இருந்திருக்கிறாரே ஒழிய கட்சியில் வந்து சேர் என்று கூறும் அளவிற்கு அவர் ஒரு நாளும் என்னிடம் ஒரு விண்ணப்பத்தை அவர் வைத்தது கிடையாது. ஆனாலும் என்னை காணும் போதெல்லாம் நீ ஒரு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவன் என்று சில்லேடையான வார்த்தைகள் மூலம் அவர் கூறுவார். நான் என்றுமே தேசிய காங்கிரஸில் நான் இணையப் போகின்றேன் என்று சொன்னதும் இல்லை. அவர் இணைய வேண்டும் என்று கூறியதும் இல்லை. அப்படியான கூற்றுக்களை இவ்விடத்தில் பெரிதாக பேசி கொண்டிருப்பதிலும் பிரயோஜனமில்லை. ஆனால் நண்பர் துல்சான் கூறியிருப்பது போன்று துல்சான் அவர்களை வெட்டிவிட்டு எண்ணெய் போட வேண்டும் என்று கூறுகின்ற அளவுக்கு நான் கல்முனை தொகுதியிலோ அல்லது அம்பாறை மாவட்டத்திலோ முஜானை விட ஒரு பணிந்து ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்பது முஸ்லீம் காங்கிரஸில் எனக்கு இருக்கின்ற செல்வாக்கு அல்லது முஸ்லீம் காங்கிரஸில் எனக்கு இருக்கின்ற இடம் அவற்றை பின்னணியாக கொண்டு சிந்தித்தால் நான் துல்சானை வெட்டிவிட்டு எண்ணெய் போடுங்கள் என்று கேட்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை.
ஏனென்று சொன்னால் நான் கல்முனை ஊரை சார்ந்தவன். கல்முனையில் உள்ள ஒரு உறுப்பினர்களை பட்டிவிட்டு என்னை போருங்கள் என்று கூறியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அப்படி கூறுவதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லாத ஒருவனாக நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர் துல்சான் அவர்கள் என்னை மிக மிக மரியாதையாக ஐயா ஐயா என்று அழைத்திருக்கின்றார். அதிலிருந்து விலங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனது உயர்வை அவர் மனதில் எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றார் என்று, எனது அறிவை எந்த அளவுக்கு அவர் ஏற்றிருக்கின்றார் என்று, எனது திறமைகளை அவர் எந்த அளவுக்கு ஏற்றிருக்கின்றார் என்று. ஏனென்றால் ஐயா தமிழில் சரியாக சரியான விடயத்தை எடுத்தால் ஐயா என்பதை விட ஒரு உயர்ந்த வார்த்தை இல்லை. எனவே அவர் எனக்கு நீ என்று கதைப்பதையோ அல்லது கௌரவ உறுப்பினர் என்று கதைப்பதையோ விட்டுவிட்டு ஐயா என்று கதைத்தது ஒரு என்பதை மிகவும் உயர்வாக நான் நினைக்கின்றேன். அதற்காக அவருக்கு நன்றியும் கூறுகின்றேன். என்றால் துல்சான் அவர்கள் தற்போதுதான் இந்த முதல் நினைக்கின்றேன் 4 வருடங்களுக்குள் அரசியலில் பிரவேசித்த ஒருவராக இருப்பார். நாங்கள் எங்களின் காலங்கள் 27-28 வருடங்கள். அதை விட வீட்டில் தவண்டு கொண்டிருக்கும் போதே எனது தகப்பன் அரசியல் செய்த வரலாறுகள் எல்லாம் கூட்டினால் இப்போ 1/2 தசாப்தங்களுக்கு மேலாக சிந்திக்க முடியும். 1470 வாக்குகளை பெற்றுக்கொண்ட துல்சானையும் என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஜவாதையும் இடைபோடும் அளவிற்கு அல்ல சமப்படுத்தும் அளவுக்கு இவ்விடத்தில் கூற வேண்டியதில்லை. அதை அரசியல் தலைவர்களான ரவூப் ஹக்கீம் அவர்களும் அத்தாவுல்லா அவர்களும் இன்னும் பல தலைவர்கள் இருந்தால் அவர்களும் நன்றாக அறிவார்கள். அவர் கூறினார் பல கல்விக்கூடங்களை கட்டியிருக்கின்றேன் என்றெல்லாம் கூறினார். எங்கெங்கு வந்த பணங்களை எப்படி எப்படி எடுத்தார் என்ற விடயங்களை கூறியிருக்கின்றார். பணங்களை எடுப்பதற்கு இவர்களுக்கு தெரியாது என்று கூறியிருக்கின்றார். மருதமனைக்கு இதுவரை முஸ்லீம் காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் தான் மருதமனைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்து அழகு பார்த்தது பரதுகனி அவர்களுக்கு என்பதை நான் சிறப்பாக நினைக்கின்றேன். மருதமனை இன்னும் ஏனைய கட்சிகளினால் ஆட்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அல்லது பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் முஸ்லீம் காங்கிரசின் உறுப்பினர்கள் மூலம் திடமாக முஸ்லீம் காங்கிரசின் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்பதனால் இந்த கேள்விகளுக்கு ஒரு நீண்ட பதில் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் அவர்கள் அவரிடம் எப்படி இவர் எத்தி வைத்தாரோ தெரியாது. அவர் இதில் சம்பந்தம் இல்லை என்று கூறுவது போல கூறியிருக்கின்றார். ஆனால் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் அவர்கள்தான் இதை செய்தார் என்பதை மிகவும் தெளிவாக அந்த இடத்தில் நான் கூறியிருக்கின்றேன். ஆனால் அவரின் அந்த பேட்டியில் கூட இதில் அவரை சொல்லவில்லை என்று ஆதாங்கப்பட்டு கூறுவது போல அவர் கூறியிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய வாசகர்கள் அல்லது இதை நோக்குகின்றவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இவர் கூறிய ஒரு கூற்று இன்னும் ஒரு கூற்று, நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸும் எங்களுக்குள் முரண்பாடு என்று கூறினார். உண்மையாகவே எங்களுக்குள் முரண்பாடு இருக்கின்றது. ஒரு ஃபுட்பால் விளையாடுபவனும் ஒரு கிரிக்கெட் விளையாடுபவனும் சேர்ந்து எதையும் விளையாட முடியாது. கிரிக்கெட் விளையாடுகின்றவன் கிரிக்கெட்டை தான் விளையாட முடியும், ஃபுட்பால் விளையாடுகின்றவன் ஃபுட்பாலைத்தான் விளையாட முடியும். இந்த உணர்வுகள் தான் எங்களுக்குள் இருக்கின்றது. அது தவிர வேறு எந்த தனிப்பட்ட குரோதங்களும் பிரச்சனைகளும் எங்களுக்குள் இல்லை. என்னை எந்த தேர்தலில் கூட நான் முஸ்லீம் காங்கிரஸில் இருவரும் போட்டியிட்டு எனது வாக்கை அவர் பறித்ததாகவோ அவரின் வாக்கை நான் பறித்ததாகவோ சரித்திரம் இல்லை. ஒரே தேர்தலில் சகோதரர் ஹரிஸ் அவர்களின் வாக்குகளை பறிக்கும் அளவிற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை, அல்லது நான் அதுக்காக போட்டி போடவும் இல்லை. முஸ்லீம் காங்கிரஸை தான் சார்ந்த ஹரிஸ் அவர்கள் வளமையாகவே தேசிய காங்கிரஸையும் அதன் கொள்கைகளையும் முற்று முழுக்க எதிர்க்கின்ற ஒரு சென்ற மாநிலசபை தேர்தலில் கூட மிகவும் வன்மையாக துல்சான் அவர்கள் ஹரிஸை விமர்சித்த ஒரு திடீரென ஹரிஸ் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து தற்போது பல அபிவிருத்திகளை செய்ய துணிந்திருக்கின்றோம், அங்கே 1000 கோடி இங்கே 100 கோடிகள் என்று கூறுவது பொருத்தமற்றது. அல்லக்சகா பாடசாலைக்கு வந்த 30 லட்சம் ரூபாய்களை இன்னும் ஒரு பாடசாலைக்கு எப்படி கொண்டு செலவழித்திருக்கின்றேன், வெஸ்லிக்கு வந்த 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி நான் எடுத்திருக்கின்றேன் என்பதை பற்றி தெளிவாக கூறுவது மிகவும் பொருத்தமாயிருக்கும் என்று நினைக்கின்றேன். கரைபடிந்த நிகழ்வு என்று கூறினார். அது அப்படி ஒன்று அல்ல. இவருக்கு அரசியலில் புதிய ஒருவராக இருப்பதனால் அது விளங்கவில்லை என்று நினைக்கின்றேன். வளமையாகவே ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சியில் இருந்தவர்களின் பெயர்களை அல்லது அபிவிருத்திகளில் திறந்து வைத்து அழகு பார்ப்பது ஒன்றும் அதிசயமான ஒன்றல்ல என்று
இலங்கை பூராகவும் போடப்பட்டுள்ள பிரதான வீதிகள் மிகவும் அழகாக செம்மைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. பிரதான வீதிகள், அந்த பிரதான வீதிகளை அதற்குரிய அக்ரிமெண்டை செய்தவர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களின் ஜனாதிபதி காலத்தில் செய்யப்பட்டது. ஆனால் அந்த அந்த பிரதான வீதிகளை தற்போது திறக்கின்றவர் யார் என்றால் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் தான். அது அந்தந்த நேரத்துக்கு எவரவர் ஆட்சியில் இருக்கின்றாரோ, உறுப்பில் இருக்கின்றாரோ, அதிகாரத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் தான் போய் திறப்பது வளமை. அந்த வகையில் மாநகர சபை தவிசாளர் அதை சென்று திறந்திருப்பது அவர்தான் அதை பராமரிக்க முடியும். மாமித்துவத்தை செய்ய வேண்டியவை மாநகர சபை தான். அந்த வகையில் அவர் அதை திறந்திருக்கின்றார். ஆனாலும் நான் வேதனைப்படுகின்ற இந்த இடத்தில் அன்புக்குரிய கல்வி அமைச்சர் விமலவீர திசாநாயக்கா அவர்களை அழைக்காமல் விட்டது. நான் அந்த நிகழ்வுக்கு நானும் போகவில்லை. ஏனென்றால் இந்த நிகழ்வு இப்படியான தரப்புகளுடன் நானும் உடன்பாடு இல்லாதவன் தான். எனவே நான் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமலே விட்டேன். அந்த 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 நிகழ்வு நிச்சயமாக எங்களின் மாநில சபை அமைச்சர் விமலவீர திசாநாயக்கா அவர்களை அழைத்து இருக்கத்தான் வேண்டும். அதற்காக கல்வைப்பில் மாத்திரம் காசை கொடுத்த பின்னர் காசை எடுக்கும் வரை கஷ்டப்பட்ட தனியார் பஸ் கம்பெனி லிமிடெட்டின் தலைவர் ஹருஸ் அவர்களையும் பொறுப்பதிகாரி முசாதிக் அவர்களையும் மறைத்துவிட்டு கல்வைப்பதில் மாத்திரம் பரிந்து கட்டு கொண்டு வந்த சிலரை தாங்கள் தான் செய்தோம் என்று சொல்ல விடுவது எங்களை போன்றவர்களுக்கு அது தாங்காமல் தான் இருக்கின்றது, முடியாமல் தான் இருக்கின்றது. அது அது ஒரு ஒரு அசிங்கமான விடயமும் கூட. நன்றி.